السلام عليكم ورحمة الله وبركاته. سورة آل عمران. عمرانின் குடும்பத்தினர். 37-38 ஆகிய வசனங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا وَكَفَّلَهَا زَكَرِيَّا كُلَّمَا دَخَلَ عَلَيْهَا زَكَرِيَّا الْمِحْرَابَ وَجَدَ عِندَهَا رِزْقًا قَالَ يَا مَرْيَمُ أَنَّى لَكِ هَذَا قَالَتْ هُوَ مِنْ عِندِ اللَّهِ يرزق من يشاء بغير حساب. மரியமை அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். நல்ல முறையில் அவரை வளரச் செய்தான். ஜக்கரியாவை அவருக்கு பொறுப்பாளனாக்கினான். அவர் இருந்த அறைக்குள் ஜக்கரியா நுழையும் போதெல்லாம் அவரிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே, உமக்கு இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. தன் நாடியோருக்கு அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்கிறான் என்று பதிலளித்தார். ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. அவ்விடத்திலேயே ஜக்கரியா தமது இறைவனை பிரார்த்தித்தார். என் இறைவனே, உன்னிடமிருந்து தூய குழந்தையை எனக்கு தருவாயாக. நீயே பிரார்த்தனையை செவியேற்பவன் என்று கூறினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.